கர்த்தருடைய சுகிரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிலினி என்ற ஒரு ரோம அரசன் 99 அடி உள்ள சதுர வடிவிலான ஒரு நினைவு ஸ்தூபியை ஸ்தாபித்தான். அந்த ஸ்தூபியிலே அநேக விக்கிரகங்கள் பார்க்கப்பட்டிருந்தன, அநேக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மிகவும் உயரமான அந்த ஸ்தூபியை தூக்கி நிறுத்துவதற்கு அநேகம் பணியாளர்களை கொண்டு வந்தான். அதை கட்டி தூக்கும்போது அது ஒரு புறமாக சரிந்து விட்டால் அது அப்படியே கீழே விழுந்து நொறுங்கிவிடும். எனவே இதையெல்லாம் செய்கிற அந்த தலைமை பொறியாளரை அவன் அழைத்தான். நீங்கள் கவனமாக செயல்பட்டு சரியான ஒருங்கிணைப்போடு வேலை செய்ய வேண்டும், ஆங்காங்கே ஆட்களை சரியாக நிறுத்தி ஒரே கட்டளைக்கு கீழ்ப்படும்படியாக அவர்களை வைத்து கவனமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். அவர்களும் சரி என்றார்கள். இவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. இதில் சரியானபடி இவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் உடனே அங்கே முக்கிய தலைவர்கள் சிலருடைய பிள்ளைகளை கொண்டு வந்தான். அவர்களை அந்த ஸ்தூபியிலே கட்டிவிட்டான். இப்பொழுது நேராக நீங்கள் தூக்கி நிறுத்தினீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் இந்த ஸ்தூபியும் விழுந்து நொறுங்கும், பிள்ளைகளும் உயிரிழப்பார்கள். இப்பொழுது கவனமுடன் செயல்படுங்கள் என்று சொன்னான். அப்படியே அவர்கள் எல்லாரும் ஒரே மனதோடு அந்த 99 அடி உயரமுள்ள அந்த ஸ்தூபியை நேராக தூக்கி நிறுத்தினார்கள். பிள்ளைகள் பிழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அதிக பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெற்றார்கள். 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நாம் இன்றைக்கு ஒரு மனதோடு கர்த்தர் கொடுத்த பணியை செய்து முடிக்க வேண்டும். அதிலே நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சகல அறிவும் இணைந்திருக்க வேண்டும். அசதியாய் அந்த பணியை செய்யக்கூடாது. எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எனவே கர்த்தர் நமக்கு தந்த பணிகள் எல்லாம் அவர் கொடுத்தது. அதை நாம் அசதியாய் செய்யாமல் உற்சாகத்தோடு ஒருங்கிணைப்போடு கர்த்தருடைய ஆவியானோருக்கு கீழ்ப்படிந்து செய்யும்படிக்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் நேசிப்பவைகள் எவைகளோ அவைகளை ஜாக்கிரதையாய் செய்வோம். அப்படியானால் கர்த்தருடைய பணியை, அவர் நமக்கு தந்த பணியை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செய்ய வேண்டும் என்றால் நாம் நேசிக்கிறவைகளை அதிலே வைப்போம். அப்பொழுது நாம் ஒருங்கிணைந்து நாம் பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம். கர்த்தராமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து அவருடைய ஆவியானோருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்ற நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.